கோவிலுக்கு வந்த சாகுல் வழிமறித்த இந்து முன்னணியினர், கூட்டம் திரட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர், பதற்றத்தில் பழனி கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது பணிவீடாகும். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் செய்து அழகு குத்துதல் மற்றும் காவடி எடுத்தல் போன்ற வழிபாடுகள் துவங்கியது. அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோயிலில் பக்தர்கள் மத்தியில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த கோவில் தரைமட்டத்திலிருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். இதனால் முதியவர்கள், கர்ப்பிணிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்காக விஞ்ச் மற்றும் ரோப்கார் ஆகியவை தற்போது செயல்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட பழனி முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் என 3 விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளி நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனியைச் சேர்ந்த சாகுல் வீட்டிற்கு சென்னையைச் சேர்ந்த அவரின் நண்பர் வந்திருக்கிறார். சாகுலின் நண்பருக்கு பழனி கோவிலை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்துள்ளது. அதற்காகத்தான் அவர் சாகுலின் வீட்டிற்கே வந்திருக்கிறார். இதனை புரிந்து கொண்ட சாகுல் அவரை அழைத்து கொண்டு உறவினர்களோடு பழனி மலைக்கோவிலுக்கு சென்றுள்ளார். இந்த சாகுல் பழனி பேருந்து நிலையத்தை ஒட்டியிருந்த பகுதியில் பல ஆண்டுகளாக பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இதனால் அவரை அந்த பகுதியில் உள்ள ஏராளமானவர்களுக்கு தெரியும். இதற்கிடையில் அப்போது உள்ளே சென்ற சாகுல் விஞ்ச் டிக்கெட் எடுப்பதற்காக வரிசையில் நின்றிருக்கிறார். இதனை பார்த்த கோவில் ஊழியர்கள் சாகுலை அடையாளம் கண்டுகொண்டு உங்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என கூறியிருக்கின்றனர். இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சாகுல் அதிர்ச்சியோடு, ஏன் இப்படி சொல்றீங்க? என்னோட நண்பர் இதற்காக தான் சென்னையிலிருந்து வந்திருக்காரு என கூறியிருக்கிறார். மேலும் பழனி முருகன் கோவிலை சுற்றி பார்ப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து வந்திருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த கோவில் பணியாளர்கள், எங்க அவரை விடுங்க, உங்களுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் அதிர்ந்து போன சாகுல் மற்றும் அவரின் உறவினர்கள், எங்க கோவிலை சுத்தி பார்க்கறதுக்கு எந்த மதமா இருந்தா என்னங்க என கேட்டுள்ளனர். இதனால் கடுப்பான அந்த ஊழியர்கள் அவர்களின் உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த அதிகாரி, இந்து சமய அறநிலைத்துறை விதிகளின்படி இந்து மதத்தை அல்லாதவர்கள் மற்றும் மாற்று மதத்தினர் யாரும் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை என கூறியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த சட்டமானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறியிருக்கிறார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சாகுல், இதில் என்னங்க இருக்கு, யார் கோவிலுக்குள்ள போன என்ன என கேட்டிருக்கிறார். இதனால் அங்கிருந்த ஊழியர்கள் மீண்டும் அதற்கு பதில் கூறியிருக்கின்றனர். இப்படியே நீண்ட பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் வாக்குவாதமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தகவலை தெரிந்து கொண்ட இந்து முன்னணி மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் மின் இழுவை ரயில் நிலையத்திற்கு அருகில் அதிரடியாக குவிந்துள்ளனர். இதனால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் அனைவரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியிருக்கிறது. இதற்கிடையில் அங்கு கூடிய இந்து முன்னணி மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு ஆதரவாக பேசியுள்ளனர். மேலும் மலைக்கோவிலுக்குள் மாற்று மதத்தினர் கட்டாயமாக செல்ல முடியாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு மேலும் பதற்றமான நிலை தொடர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பழனிமலை அடிவாரத்தில் உள்ள போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு பதற்றத்தை உருவாக்கிய இந்து அமைப்பினரை சமாதானம் செய்துள்ளனர். மேலும் மலைக்கோவிலுக்கு செல்ல வந்த மாற்று மதத்தினரை தடுத்து நீங்கள் செல்ல முடியாது என கூறி அங்கிருந்து கலைந்து செல்ல கூறியிருக்கின்றனர். இதனையடுத்து சாகுலுடன் வந்தவர்கள் காரில் ஏறி விரக்தியோடு சென்றுள்ளனர். பழனி கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பு வரை இந்துக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற பதாகை இருந்துள்ளது. அந்த பதாகை பராமரிப்பு பணியின் காரணமாக அப்போது அகற்றப்பட்டுள்ளது. தற்போது இந்த பிரச்சனை காரணமாக மீண்டும் பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று மதத்தினர் யாரும் உள்ளே வரக்கூடாது என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பு பலகையும் வைத்த சில மணி நேரத்திலேயே அகற்றப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பழனி கோவிலின் புனிதம் மற்றும் பாதுகாப்பு கருதி மின் இழுவை ரயில், ரோப்கார் மற்றும் படிவழி பாதைகளில் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் என்றும்
இந்து அல்லாதோர் மற்றும் மாற்று மதத்தினர் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவிப்பு பலகையை உடனடியாக திருக்கோவில் நிர்வாகம் வைக்க வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனி கோவிலில் நடந்த கோழி ஏலத்தில் உதவி ஆணையர் லட்சுமியை இந்து முன்னணி அமைப்பினர் வாக்குவாதம் செய்து முற்றுகையிட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் உதவி ஆணையர் லட்சுமியை அவர்களிடமிருந்து மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அப்போதும் சிலர் நாங்கள் வெளியே விடமாட்டோம் என்று அதிகாரியின் காரை வழிமறித்து ரகளை செய்தனர். அப்போது ஒருவர் ஆட்டோவை சாலையில் நிறுத்தியும் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இழுவை ரயில் பகுதி கலவர இடம் போல் காட்சியளித்துள்ளது. பின்னர் ஒரு வழியாக அவர்களை அங்கிருந்து போலீசார் சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களிலேயே ஆன நிலையில் இப்போது மீண்டும் இந்து முன்னணியினர் இந்த பிரச்சனையிலும் தலையிட்டதால் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நீடித்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.